அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மகான் அல்ல அந்த செம்ம பீக்கில் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது வண்டியில் போகும்போதும் கூட எல்லா சீனில் கூட எல்லா யங்ஸ்டர்ஸும் அதே மூமெண்ட்லாம் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி இல்லை அது சுசீந்திரன் சார் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது கேமராமேன் யாரா மதி சார். மதி சார் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். குருதேவா நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. அவர் தான் ரெக்கார்ட் ஆக்சுவலி அதுக்கு எனக்கு ரெக்கார்ட் பண்ணது மதி சார் தான். கேமராமேன் மதி சார் தான் அந்த மாதிரி சாங்கு ஒரு கோரியோகிராஃபியில் பண்ணுறதுல கோரியோகிராஃபி பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் இருக்குது. சாங் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட வச்சு எடுக்கிறதுன்றோம். அது ரொம்ப ஈஸி. ஏன்னா மூமெண்ட்டை கம்போஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த பீஜத்துக்கு இந்த மூமெண்ட்டும் இதுக்கு தான், இதுக்கு நம்ம ஷார்ட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் கோரியோகிராஃபருடைய இது. அதை வந்து கேமராமேன்ஸுக்கு மிங்கில் பண்ணி ஜி இது கேமராமேன் சார்ட்ட இந்த மூமெண்ட்டுக்கு எப்படி வைக்கலான்னு கேட்போம். ஒன்று இன்னொன்று ஜி இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க ஜி, ஏன்னா இப்படி மூமெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லுவோம். அது மிங்கில் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நாங்கள் பண்ணுறது கேமராமேன் நாங்களும். ஸோ அது டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆடை வச்சு எடுக்கிற சாங் எடுக்கிறது ஈஸி. கான்செப்ட் சாங் எடுக்கல அதான் கஷ்டம். ஏன்னா அதான் ஈஸி எனக்கு டைரக்ஷன் டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் என்ன ஆடை வச்சு எடுக்கும்போது நல்ல எனக்கு மஜாவா இருக்கணும் சார். வெயில்ல அந்த ஒரு இது நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். கண்டிப்பா அதுவும் மதியன தான் கேமரா. மதியன கேமரா வசந்த பாலன் சார். வெயில்ல டைரக்டரோட இது பாயிண்ட் ஆஃப் வியூ பேஸ் பண்ணி தான் பண்ணிருக்கோம். அந்த காதல் நெருப்பின் நடனம்னு ஒரு பாட்டு, அது வந்து வசந்த பாலன் சாரை வந்து ஈஸியா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நீங்க இப்போ வந்து ஜி இது ஓகே அப்படின்னு கேளுங்களேன். ஆக்சுவலி இது ஓகே தான், ஓகேன்னு உங்க மனசுல இருக்கு. இது ஓகேன்னு என்ன பத்தி கேளுங்களேன். இது ஓகே வசந்தபாலன் சார், சுசீந்திரன் சார், இந்த மாதிரி ஒரு ஒரு மூர்த்தி சார், கருப்புசாமி குத்தேத்தார் டைரக்டர், ஃபுல் சாங் நான் பண்ண அதுல. சோ இந்த மாதிரி நல்ல டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணும்போது நாங்க நல்ல மோல்ட் ஆகும். கோரியோகிராஃபர்ஸ் ஓ நமக்குள்ள இவ்வளவு இருக்கா, நம்ம கிட்ட இருந்து வெளியே புடுங்கிருக்கு. இருப்பாங்க வசந்தபாலன் சார்லாம். நான் என்ன வெயில் அரவான் அங்காடி தெரு வரிசையா அது சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டாங்க. ஆனா ஆயிடுவாங்க வெளியே காட்டிக்காம. இன்னும் உள்ள வேண்ட வேற என்னென்ன இருக்கு, வேற ஏதாவது சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க. அப்படியே சொல்லிட்டு நல்லா இருக்கு தலை எப்படி போயிட்டு ஜி ஜி அப்படிங்க நல்லா இருக்குன்னு இப்படியாட்டும் இப்படியாட்ட கூடாது. நான் வசந்தபாலன் சார்லாம் பயங்கரம் அவற்றெல்லாம் நான் ஒரு கொடுத்து வச்சிருக்கணும் ஒர்க் பண்ற விஷயங்கள். ஸோ அதுல அந்த வெயில் சாங் அப்படிதான் கான்செப்ட் குட்டி குட்டி கான்செப்டா போகும். கண்ணோரம் காதல் வந்தாலும் நான் சாங் கேட்டோன்னு சுசீந்திரன் சார் சொன்னேன். அப்போ வந்து மலையாள படம் கோரியோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன். நான் சுசீந்திரன் டைரக்டர் பேசுகிறேன். நாளைக்கு சாங் இருக்க வரணும். ஐயோ நாளைக்கு தான் எனக்கு சாங் முடியுது அப்படின்னு. அப்போ ஒன்று பண்ணுங்க, உங்கள் அசிஸ்டண்ட்டை மட்டும் முதல்ல ஃபர்ஸ்ட் டே அனுப்பிடுங்க, நீங்கள் ரெண்டாம் நாள் வந்தால் போதும் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டே அசிஸ்டன்ஸ் போயிட்டாங்க. ரெண்டாவது நாள் தான் நான் போகிறேன். அன்னைக்கு தான் சாங்கை கேட்குறேன் ஜி வேற எந்த இடத்துல செமையா இருக்கணும் லவ் போர்ஷன். அதனால் இதில் கான்செப்டாகவே பெறுவோமா சார், ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லைஃப்பில் நடந்த விஷயங்கள் தான் இருக்கும் பாருங்கள். அங்கங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஃப்ரெண்டோ இல்லை லவ்வரோ ஏதோ சம்திங் ஒரு ஃப்ரெண்டு கூட ஒரு பொண்ணு கூட வந்து நம்ம பீச்சில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ப்ரைவசி ஒன்று நினைப்போம். ஜாலியாக ஃப்ரீயாக பேசுவோம். யாராவது இன்ட்ரா உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு நமக்கு சார் நல்ல விஷயம் பேசணும்னு நினச்சோம். ஒரு ஒரு அந்த பொண்ணை அட்ராக்டிவ் பண்ணணும்னு நம்ம நினச்சோம் வந்து கெட்டு தானே அப்படிங்கிற ஃபீல் ஹியூமன் நேச்சுரல் எல்லாருக்கும் இருக்கும். வயசானவங்களுக்கு இருக்கும், யூத்துக்கும் இருக்கும். அப்படி அவன் கஷ்டப்பட்டு போகும்போது அப்போதான் ஒருத்தர் கடலை அப்படின்னு வந்துட்டான். ஏன்டா அப்படின்னு மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அது அது மதியெல்லாம் மைனூட்டாக அது அழகாக ரசித்து நீங்கள் எனக்கு பண்ணி காட்டுங்க அப்படின்பார். மரத்தை பிடிச்சிட்டு நானும் என் கேர்ள் அசிஸ்டண்ட் தான் பண்ணோம். ட்ரெஸ் மாற்ற போயிருக்கார் கார்த்திக் சார். பிடிச்சிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னா ஓ இவன் கிஸ் கேட்குறான் அப்படிங்கிற ஃபீல். அந்த சாங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிஸுக்காகவே ஒரு ஒரு அன்பு முத்தத்துக்காக ஏங்குற கேரக்டராக இருக்கும். உள்ளே வந்து கிஸ் கொடுத்தோன்னா ரெண்டு பேரும் அப்படி சேர்ந்து போவோம். இது நானும் என் கேர்ள் சேர்ந்து நான் பண்ணதை ஷூட் பண்ணி வச்சுட்டு கார்த்திக் சார் வந்து போட்டேன். மாஸ்டர் அப்படின்னாரு. அது குட்டி குட்டி விஷயங்கள் அதுதான் ஆடியன்ஸ்ட்டு நிற்கும். ஏன் நம்ம ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போனாலே சாங்ஸ் போட்டு காட்டுவாங்க. மாஸ்டர் இதில் நாலஞ்சு சாங் இருக்குது, இது குரூப்பு, இது டூ எட்டு, இது வந்து கான்செப்ட். இந்த ரெண்டு ஒன்று இதில் நீங்கள் எது பண்ணுங்க. இல்லை எனக்கு
இது வேணாம் எனக்கு இந்த கான்செப்ட் சாங்லாம் கொடுங்களேன். இதில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டால் தான் ஈஸியாக டைரக்டர் ஆக முடியும். கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்கா நம்ம டைரக்டர் ஆகணுங்கிற தாட் ஏதாவது இருக்கா இப்போதைக்கு? ஆல்ரெடி பண்ணிட்டேன் ஒரு படம். இல்லை இப்போ இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி நீங்கள் ஒரு படம் பண்ண கன்னடத்தில் போய் பண்ணிட்டு வந்துட்டேன். அது அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்து அதுவுமே காட் கிஃப்ட் தான், காதல் கிடச்ச மாதிரி தான். நான் வந்து டைரக்ஷனுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. மைண்டில் ஷார்ட் பை ஷார்ட் என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் இப்போ சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டில் பார்க்கவே இல்லை இப்படிலாம் இருந்தோம் அப்படின்ட்டு. ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை ப்ளே பண்ணி இப்படி மைண்டில் வச்சுருந்தேன். ஒரு கன்னட படத்துக்காக நம்ம வில்லு படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் விஜய் சாருக்கு அப்பாவை வருவார், தேவராஜின் நடிகர் தேவராஜ், மலைக்கோட்டையில் வில்லனாக வருவார். அவர் கன்னடத்தில் பெரிய நடிகர் சத்யராஜ் சார் மாதிரி வில்லனாக இருந்து ஹீரோவான வருவாங்க. அவங்க பையன் 22 படம் பண்ணியிருக்கான் அங்கே விஜய் சார் மாதிரி. அவன் யூத்து அவருடைய 22வது படம். நான் 2 சாங் பேங்காக் பட்டேலில் கோரியோகிராஃபி போகிறேன். அப்போ கோரியோகிராஃபி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுலேயும் அப்படி தான், அது ஒரு ஒரு மெலோடி சாங் ஒரு சாங் வந்தது, அதில் ஒரு டான்ஸ் சாங் எடுத்துட்டோம். மெலோடி சாங் வரும்போது இடையில குட்டி குட்டி கான்செப்ட் பண்ணேன். டைரக்டர் மாதிரியே பண்ணுறீங்களா, டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணுறீங்களா அப்படின்னா, நம்ம கோரியோகிராஃபருக்கு என்ன டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அதை பண்ணி கொடுக்குறது தான். ஏதாவது ஐடியா இருக்காமா சார் நாங்கள்? ஆமாம், எல்லோரும் ஆகிட்டு இருக்காங்க. ஆசை தான் எனக்கு வந்ததே, நான் அதுக்கு தான் டைரக்டர் ஆகணும் தான். ஏதாவது கதை வச்சுங்க மைண்ட்லேயே இருக்குது அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னாரு. பேங்காக்கில் சாங் பிடிச்சிட்டு பட்டையா போகிறோம். பட்டையா போகும்போது இன்றைக்கி நம்ப மாட்டீங்க, ஃப்ளைட்டில் சொன்ன கதை அது கேட்டுட்டு சாங் எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஐஎஸ்சி அடித்தார் அப்பாவுக்கு அடிச்சுட்டு. அவங்க வந்து ஒரு 50 கதை கேட்டிருக்காங்களாம் ஓன் ப்ரொடக்ஷனாக பண்ணதுக்கு பையனுக்காக. அப்போ இந்த மாதிரி ஒன்று என்னை கையோடு கூட்டு போனாங்க, கதையை சொன்னேன். ஒரு அப்படியே இருந்துட்டு ஒரு உங்களுக்கு ஒர்க் இருக்கா ஒன்று? இல்லை சார் இப்போ இந்த வீக்கில் அப்படின்னா, ஒரு 2 இங்கே வெயிட் பண்ணுங்கன்னாங்க. மறுநாள் போகிறேன், எகைன் திரும்ப கதை சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. நம்ம அந்த ஷூட்டிங் பண்ணுற லைட் மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன். கதையை கேட்டு முடிச்சுட்டு உள்ளே போனவர் 1,00,000 செக்கு கையில் கொடுத்துட்டு 9,00,000 சம்பளம் அப்படின்னாரு. ஏன்னா நான் தைரியமாக சொல்லுவேன், நான் டாக்ஸ் கட்டியிருக்கேன். 9,00,000 சம்பளம் கன்னடத்தில் யார் தருவா அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு நான் ஹோட்டல் ரூமில் வந்து லேப்டாப்பில் அப்பா அம்மா ஃபோட்டோ முன்னால், அப்பா அம்மா இறந்துட்டாங்களே அவங்க ஃபோட்டோ முன்னால் வந்து கண்ணீர் ஓடுது எனக்கு. இது யார் கூட ஷேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கட்டிக்கிறேன், இம்மிடியட்டாக ஒய்ஃப் கட்டிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம்டி அப்படின்ட்டு. நேராக வீட்டுக்கு வந்து அந்த செக்கு மாறணுண்டின் ஒரு நாள் வெயிட் பண்ணோம், 2 வெயிட் பண்ணி அந்த செக்கு மாறின பிறகு தான் பேடு பேப்பர் பென்னு எல்லாமே என் ஒய்ஃப் வாங்கிட்டு வந்தான். ஓகே. அப்புறம் தான் நான் உட்காந்து என்ன கதை சொன்ன சீன் பை சீன் ஷார்ட் பை ஷார்ட் எழுதி அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு 35 ஷூட்டிங், 38 கால் ஷீட்டு. ஓ, படம் அங்கே ஹிட்டு, 3 வாரம் போச்சு. அதை தான் இப்போ இங்கே தமிழில் ஒரு இப்போ நம்ம சொல்லக்கூடாது யார் ஹீரோன்ட்டு பேச்சுவார்த்தைகள் அது போயிட்டுருக்கு. அவருக்காக தான் வெயிட்டிங். ஒரு கையில் ஒரு 5 படம் இப்போ இருக்குது அவருக்கு, அது முடிஞ்ச உடனே நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு. சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்க நிறைய விஷயங்கள், பேக்ரவுண்ட் ஒரு மாஸ்டரோட சன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்ம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், இங்கே வந்து எல்லோரையும் பழகி இப்போ இந்த அளவுக்கு வந்ததே எனக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு 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 கிஃப்ட்டு தான் அது. எந்த பேக்ரவுண்டு கிடையாது சிங்கம், அப்போ யார் யார் இருந்தாலும் ஓகே ஃபைன் அப்படி இல்லை. ஸோ எல்லாருக்கும் இருக்கிற ஆசை ஒரு பெரிய நடிகருக்கு பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய நடிகர் உருவாக்க, நான் அஜித் சார் கூட வந்து வரலாறு ஆக்ட் பண்ணும்போது கூட ரவிக்குமார் சார் வந்து அந்த பஸ்ஸில் வர்றது இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களே நீங்களே பண்ணுங்க பார்ப்பாங்க, நான் ஜானிலாம் உட்காந்து நாங்களே பண்ணுவோம் கோரியோகிராஃபி அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் விஜய் சாருக்கு அஜித் சாருக்கு கோரியோகிராஃபி பண்ணணுங்கிற ஆசை அந்த அளவுக்கு இருந்தது. நான் நம்புறீங்களோ இல்லையோ, விஜய் சாருக்கு ஒரு சாங் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கைக்கு வந்து எனக்கு அப்படி என்ன சொல்கிறது தப்பி இதாகி போச்சு. ஏன்னா நமக்கு மேலே சீனியர்ஸ் இருக்கிறாங்க, பெரிய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ஜெயிச்சவங்க இருக்காங்க, எப்போவுமே அவங்க நமக்கு கம்ஃபர்டபுளாக யார் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ எனக்கு இப்போது நான் இப்போ எல்லாருமே குரு என்ன, யார் கல்யாண் மாஸ்டர் பிருந்தாக்கா, அடுத்தது யார் சின்னி பிரகாஷ் மாஸ்டர் ஸ்டில் இன்னும் ஜெயிச்சுட்டு இருக்காரு, லுங்கி டான்ஸ் எடுத்து அவர் தான். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கி பாம்பேயில் போய் கொடி கட்டி பறக்கிற ஒரு ஒரு பெரிய மாஸ்டர் அவங்க. ஸோ ஒரு ஒரு இப்போது பவுல்ராஜ் மாஸ்டரோட பையன் யார், ஒரு ஷோபி தினேஷ், இவங்கெல்லாம் எப்படின்னா ராஜு மாஸ்டர் அஸ்டண்டாக இருந்து, அஸ்டண்டாக இருக்கும்போது நடிகர்கள் கூட க்ளோஸாக இருக்கிற பழக்கங்கள் கிடைக்கும். அப்படி இருந்து வந்து அவங்க கூட இருந்து ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால இவங்களுடைய கேப் என்றைக்கு கிடைக்குதோ அன்றைக்கி தான் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இவங்கெல்லாம் ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க, சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணதே யாருமே திரும்ப பண்ணல, புதுசு புதுசாக பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருமே. ஸோ அதனால் அதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அடுத்த இதுக்கு பேர் என்ன, பிரபுமா சார் வந்து விஜய் சாருக்கு கோரியோகிராஃபியே பண்ணல, அவர் டைரக்ஷன் பண்ணும்போது தான் பண்ணார். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயங்களுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம வயசு ஏறிக்கிட்டு இருக்கோம், காலங்கள் கடந்துக்கிட்டு இருக்கோம், புது புது விஷயங்கள் வந்துருக்கு, டெக்னாலஜி எவ்வளோ புதுசாக வந்துருக்கு, அதுமாதிரி புது புது மாஸ்டர்ஸ் வராங்க, காம்படிஷன் வேர்ல்டு. ஸோ ஒன்று ஒன்றுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய விஷயம் இல்லை, நம்ம நமக்கு என் நம்ம அரசியல் பேர் எழுதுனா நமக்கு அது கிடைக்கும். அந்த மாதிரி அடுத்து டைரக்ஷன் பண்ணிட்டோம், இங்கே டைரக்ஷன் பண்ணுவோம். ஏன் ஒரு எனக்கு இப்போ என்னென்னா பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம டைரக்ட் பண்ணணும், நம்ம யாருங்கிறத தமிழில் ப்ரூஃப் பண்ணிட்டு பெரிய ஆர்டிஸ்ட்டை டைரக்ட் பண்ணும்போது அதில் நான் கோரியோகிராஃபி பண்ணணும். சூப்பர், பெஸ்ட், செம. அண்டு உங்கள் பையன் அடுத்தது சினிமா நிறக்கிட்டு இருக்கீங்க, பாம்பேல எடுத்தாங்க, இங்க சீன்ஸ் ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. ஸோ அது பார்க்கலாம். ஏன்னா செப்டம்பர் வரையும் டேட் கேட்குறாங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரஜினி சாருடைய டேட் கிடைக்கிறது அவங்களுக்கு பெரிய, அவர் இருக்கிற வரையும் எப்போ என்ன விஷயங்கள் என்ன ஷார்ட் எடுக்காங்கிறது டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் ஷார்ட்டில் அவன் இருக்கானோ இல்லையோ கூட இருக்கணுங்கிறாங்க. ஸோ சில தவிர்க்க முடியாத காரணங்கள் நிறைய இருக்குது. செப்டம்பர் வேண்டியது வரும்ல, நான் சம்டைம்ஸ் நான் கூட இருக்கிறேன், என் ஒய்ஃப் போகிறாங்க, எனக்கு எனக்கு ரெண்டாவது குழந்த 6 மந்த்ஸ் குழந்த, அதை வச்சுக்கிட்டு அவன் எப்படி அதை அவனையும் டேக் கேர் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ரஜினி சாருடைய படம் இழக்கவும் முடியாது. ஒரு சைடு வந்து அவனுடைய படிப்பும் பார்க்கணும், நம்ம வந்து பணத்துக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டுட்டு பையனுடைய படிப்பும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் எல்லாத்தையும் அப்படியே அப்படியே அவன் பண்ணிகிட்டு இருக்குது. செப்டம்பர் வரையும் இப்போ டேட்டுங்கிறாங்க, அது கண்டினியூ பண்ண முடியுமா இல்லையாங்கிறது ஒரு இது போயிட்டுருக்குது. நல்லதாக நல்லா அடுத்த ஒரு ஹீரோ உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், அவர் இப்போ ஆடு நிறைய பண்ணுறாரு. ஓகே, சூப்பர். 4 இயர்ஸ் ஆகுது, இப்போமே அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஷூட்டிங் போனால் ஃபஸ்ட்டு சவுண்டு கொடுப்பாங்க, டேக்கிங் வாங்க எதுக்குன்னா எல்லாம் சைலண்டாக இருக்கணும், அவர் கேமரா அப்படிம்பாங்க, ஆக்ஷன் சொன்னப்பறம் தான் நடிக்கணுங்கிறது. நான் இப்போ அதுலலாம் ட்ரைனிங் நல்லா இருக்குது. நான் இன்னும் அவருக்கு டான்ஸ் கிளாஸே அனுப்பலை, ஏன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் டைமிங் தெரியும் அப்படிங்கிறதுனால. இப்போவே அவர் எல்லா சாங் போட்டாரும் ஆடுறாரு, சல்மார் அவரே சவுண்டு கொடுக்குறாரு, பிரபுமாஸோடைய சாங்லாம் பார்த்து அவரே ஆடுறாரு. ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நம்ம ஒரு ஒரு கேட்வே அவனுக்கு கரெக்டாக ஒன்று போட்டு விட்டுட்டோம்னா அவன் லைஃப் அவன் பார்த்துட்டு. நீங்கள் ஆஸ் எ ஒரு மாஸ்டர் வந்து எந்த மாஸ்டருடைய எந்த ஒரு பர்டிகுலர் சாங் வந்து உங்களை கவர் பண்ணியிருக்கு, சார் எப்படி அந்த ஸ்டெப்பெல்லாம் போட்டாங்க அப்படின்னு நீங்களே வியந்த அந்த ஒரு பாடல், அந்த ஒரு மூமெண்ட்? இல்லை, நீங்கள் மாஸ்டர் ஆனப்புறம் சரி, மாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாலேயும் சரி, டான்ஸராக இருக்கும்போது சரி, உள்ளே வந்ததுலேருந்தே இன்னும் வியப்பாக இருக்கிற ஒரே விஷயம் பிரபு மாஸ்டர் தான். ஏன்னா நீங்கள் எத்தனை புது மாஸ்டர்ஸ் வந்தாலும் என்ன பண்ணாலும் என்ன ஸ்டைல் பண்ணாலும் பிரபு மாஸ்டர் கோரியோகிராஃபியில் எல்லாமே அவர் பண்ணிட்டார். அது அந்த சாயல் எங்கேயோ என்ன 1, 2, 9 அவர் போட்டார், என்ன 10 போடணும்னா அந்த 1 அவரோடதுல இருந்து எடுத்து போடணும். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் எதுலையாவது ஒரு வாரத்தில் இது இந்த இந்த இது வந்து ஆல்ரெடி அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வரும். ஸோ அதனால் பிரபு மாஸ்டர் தான். இப்போ பாருங்க, எனக்கு பார்த்து வேந்தது சல்மார், சல்மார் அந்த சாங் வந்து மூமெண்ட்லாம் ஆடும்போது மாஸ்டர் இந்த மூமெண்ட்லாம் அந்த படத்தில் போட்டார், இந்த படத்தில் போட்டாருங்கிறது கோரியோகிராஃபர் நமக்கு தெரியும் பண்ணுவோம். ஆனால் அந்த உட்காந்துட்டு ஒரு மூமெண்ட் போட்டார் இல்லைங்களா, நான்லாம் உட்காந்து எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், லைட்டாக பண்ணவே பிடிச்சிருச்சு இடுப்பு. அவர் எப்படி பண்ணார் அதான், அதான் அவர்கிட்ட ஒரு ஒரு மேஜிக்கு, மனுஷன் மிரட்டுறாரு. ஸோ அதனால் இப்போன்னு இல்லை, இன்னும் வீக்கு கூட நான் அவருடைய சாயல் தான் இன்றைக்கி எல்லா மாஸ்டர்ஸும் பண்ணுறது எல்லாம் அவங்க பண்ணி முடிச்சுட்டாங்க. புதுசாக வேறு என்ன இருக்குது, அவங்க பண்ணி முடிச்சிட்டாரு. பிரபு மாஸ்டர் நம்ம என்ன தரிங்கணத்தை போட்டாலும் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. விஜய் சாருடைய கோரியோகிராஃபிஸ் விஜய் சாருடைய படத்தில் எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் பிரபு மாஸ்டர் வந்து அவருக்கு கோரியோகிராஃபி பண்ணும்போது அதில் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது இல்லை. அஜித் சாருக்கு பண்ணியிருக்காரு அவர், அதான் அந்த பண்ணும்போது அது எல்லாமே அவர் பண்ணிட்டார். எனக்கு அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பேரும் ராஜு மாஸ்டர், ஐயோ நல்லா அந்த கான்செப்ட் சாங் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா ராஜு மாஸ்டரோட சாங்ஸ் எல்லாம் போட்டு வைப்பேன் பிரபு மாஸ்டர். ஏன்னா குட்டி குட்டி கதை பண்ணிகிட்டு இருக்காங்க இடையில இடையில. இப்பவும் பாருங்க, விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு படம் கோரியோகிராஃபி பண்ணியிருந்தார், குட்டி குட்டி கதை பண்ணிகிட்டு இருப்பார் உள்ளே. ஸோ அதனால் வியக்கக்கூடிய விஷயங்கள் பிரதர்ஸ் ரெண்டு பேர், அதில் பிரபு மாஸ்டர். ஓகே மாஸ்டர், உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன, இப்போ என்னென்ன படம் போயிட்டு? ஜிவி பிரகாஷ் சாரோட பிரதரோடைய செமன் ஒரு படம் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ பாலாஜி சக்திவேல்னு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டார், அந்த ஒர்க் போயிட்டுருக்குது. இன்னும் ரெண்டு படம், அது பேர் தெரியல. இன்னொரு படம் வந்து அப்புக்குட்டி, நம்ம நேஷனல் அவார்டு வாங்கினார் இல்லையா அப்புக்குட்டி அண்ட் வசுந்தரா பேரன்மை ஹீரோயின், அவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது ஒரே சாங் தான் படத்தில். அதுவும் எனக்கு சேலஞ்சிங்காக, என்னுடைய முதல் படம் இல்லையா காதல், அந்த மாதிரி ஒரு
வீட்டுக்குள்ளே சாங் அவங்க ரெண்டு பேருக்கும். அது நான் இப்போ தான் பண்ணிட்டு இருந்தேன் ராஜபாளையம்ல ஷூட்டிங், அது முடிஞ்சிருக்குது. அடுத்தது என்ன சொல்றேன், பொறுமையா வந்து எல்லாருடைய ஏதாவது எப்பவுமே நமக்கு வந்து அடுத்தவங்களோட ஒரு விஷயங்கள் சொல்லும்போது கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி என்னை வளர்த்து விட்டவங்க வியூவர்ஸ் தான் கண்டிப்பாக. ஏன் அப்படி இதை சொல்ல வரோம் அப்படின்னா, வியூவர்ஸ்க்கு இந்த சாங் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது அந்த பாடல் ஹிட் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் விவேஸ் அவர்களுக்கு. அதுமாரி உங்களுக்கும் இன்னும் நல்ல நல்ல பாடல்கள் இன்னும் நான் கோரியோகிராஃப் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். என்னுடைய ஆசை அதையும் மீறி இப்போ அடுத்தது இன்னொரு ஸ்டெப்புக்கு போயிருக்கு. நல்ல ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி உங்கள் முன்னால் நான் ப்ரூஃப் காட்டி நல்ல டைரக்டருங்கிறத இது பண்ணிவிட்டு நல்ல நல்ல படங்கள் பண்ணணும். உங்கள் கூட எப்போவுமே எனக்கு அந்த தொடர்புகள் இருக்கணும். ஒன் இயர்ஸ் தொலைக்காட்சியினுடைய நிறுவனத்தினருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பொறுமையாக அழகாக நான் சொன்னதெல்லாம் கேட்டு சரி வந்து அழகாக இன்டர்வியூ எடுத்த உங்களுக்கும், அடுத்த சிவகார்த்தியன் அவர்கள் ரெடியாகிட்டு இருக்காரு, அப்புறமா அங்கே பேசிக்கலாம், ப்ரொடியூசர் ஆஃபீஸில் பேசலாம். ஓகே விவாஸ், இன்னைக்கு நம்ம அன்புடன் நான்ல சூப்பராக கலகலப்பாக ஜாலியாக காதல் கந்தாஸ் நிறைய விஷயம் நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டாரு. அண்ட் மாஸ்டருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்காகவும் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய விஷயம் சொல்லியிருந்தார், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஒரு செலிபிரிட்டியோட அடுத்த அன்புடன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் கணி, டேக் கேர்.